கொலை பண்ண நடந்துச்சு நேத்து நைட் நடந்துருச்சு யார் இன்ஃபார்ம் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரா பாகிஸ்தான் கண்டுபிடிச்சா சார் அதை கண்டுபிடினா சார் நம்ம வந்திருக்கோம் ஓகே ஏய் யார்ப்பா நீங்க மரண நடந்துல வாக்கிங் போயிட்டேன் ஐயோ ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்த ஆளை வச்சுக்கிட்டு சார் நீங்க பாருங்க சார் யாருப்பா இவங்களா சார் இவங்களாம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தடியவேல் அதிகாரிகள் இப்போ இந்த மாதிரி கிரைம் ஸ்பாட்லலாம் குற்றவாளிகள்லாம் அவங்களுக்கே தெரியாமல் நிறைய தடைகள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச தடைகள் பார்த்தீங்கன்னா வந்து நெகம் முடி ரத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கண்ணுக்கே தெரியாத தடைகள்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இவங்க சேகரித்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆதாரங்களும் கொலையில கண்டுபிடித்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஸோ சரியா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க சார் இந்த மாதிரி இந்த இடத்துல கிடைச்ச பொருட்கள்லாம் எடுத்து போய் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட சப்மிட் பண்ணுவாங்க இப்போ நம்ம குற்றவாளியை போய் கோர்ட்டில் நிறுத்துறோம் கோர்ட்டில் நிறுத்திட்டோம்னா இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற அந்த ப்ரூஃப் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரவாயில்லையே இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க போல சார் இவங்க இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபாரன்சிக்கில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ தீர்க்க முடியாத பல கேஸுக்குலாம் இவங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நிறையா டிபார்ட்மெண்ட்டா என்னையா சொல்கிற ஆமாங்க சார் இதுலேயே ஃபாரன்சிக் பேத்தலாஜிஸ்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ அந்த டெட் பாடிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அட்டாப்சி பண்ணுவாங்க அட்டாப்சினா வந்து பிரேத பரிசோதனை எப்படின்னா காஸ் ஆஃப் டெத் இவங்க எப்படி இறந்து போனாங்க மூச்சு திணறி இறந்து போனாங்களா இல்லை எதனா ஆயுதங்களால் அடிக்கப்பட்டு இறந்து போனாங்களா கத்தியால் குத்தப்பட்டாங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே இப்போ ஒருத்தர் வந்து கொலை பண்ணி தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம் இப்போ தண்ணியில் தான் மிதந்து அவங்க செத்துருப்பாங்களா அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போச்சுன்னா பேத்தலாஜிஸ்ட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தண்ணியினால் மூழ்கி சாகலை இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க முதல் கொண்டு எல்லாமே இவங்க சொல்லுவாங்க ஆனால் போயா நீ சொல்கிற ஒன்றும் புரிய மாட்டேது சார் 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 தலையை சரியாது என் கீழே முடி விழுதும் முடி விழுந்தா என்னையா சார் இப்போ இந்த ஃபாரன்சிக்லேயே டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது இந்த மாதிரி கிரைம் ஸ்பாட்டில் முடியலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்னு பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்த கேஸில் யாருமேலாம் சந்தேகம் இருந்து அவங்கள பிடிச்சேன்னு வச்சுங்க அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் இதுவும் ஒத்து போச்சுன்னா அவங்கள ஈஸியாக கேஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம் இவர் என்னையா காலடி தடத்தெல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு இதுவும் ஒரு எவிடன்ஸ் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன் கண்டுபிடிக்கலாம் சார் இந்த ஃபாரன்சிக்லேயே ஃபாரன்சிக் கோடேட்ரி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி காலடி தடலாக இருக்குது பார்த்தீங்களா அதோட இம்ப்ரெஷனை வச்சு அவங்க எவ்வளோ உயரம் இருப்பாங்க ஆள் எவ்வளோ வெயிட் இருப்பாங்க அவ்வளோயே அவங்க ஒரு ஆணா பெண்ணான்றத கூட கண்டுபிடிப்பாங்க சார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரன்சிக்லேயே ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த டெட் பாடிலேருந்து வெளியே இருந்த ஃப்ளூயிடு அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரினா வந்து அவங்க உடம்புல எதனா ட்ரக் கலந்துருக்கா எந்த விதமான கெமிக்கல்ஸ் விஷம் அந்த மாதிரி எதனா கலந்துருக்கான்றதெல்லாம் இவங்க கண்டுபிடிப்பாங்க இதிலே வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தா இன்வெஸ்டிகேஷனில் கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை பற்றின விஷயங்கள்லாம் படித்து இவங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க கோர்ட்டில் நிறைய ஆதாரங்களுக்கு இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த ஃபாரன்சிக்லேயே ஃபாரன்சிக் ஓடன்டாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்களோட வேலை என்னன்னா வந்து இந்த மாதிரி சிதஞ்சு கிடக்கிற பாடி யார் எந்த அடையாளமும் தெரியல அந்த மாதிரி நேரத்திலலாம் அந்த ஸ்கெலிட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு மட்டுமே வச்சு இவங்க ஆணா பெண்ணா இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பாடி இருக்குது அந்த டெட் பாடியில் வந்து எதனா அந்த பல்லு பல் தாடம் இருக்குது பார்த்தீங்களா அதோட இம்ப்ரெஷன் வச்சு இப்போ நம்ம யார் மேலாம் சந்தேகப்படுறேன்னா அவங்களோட இம்ப்ரெஷனையும் சேர்த்து வச்சு மேட்ச் பண்ணி இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்றத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது இது மட்டும் இல்லை சார் ஃபாரன்சிக் என்டமாலஜி ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி ஃபாரன்சிக் பேலிஸ்டிக் ஃபாரன்சிக் லிங்குஸ்டிக் ஃபாரன்சிக் இன்ஜினியரிங் ஃபாரன்சிக் பாட்டினி இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது சார் இங்கே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இதை பற்றிலாம் அடுத்த கேஸில் சொல்கிறேன் நீ தப்பித்து புதுப்பித்து சட்டை மாற்றி வாழ்ந்தும் கூட வருவான் இவன் வருவான் பிடிப்பான் உன்னை பிடிப்பான்